உண்மையிலேயே அந்த காதல் நேசம் என்பது தங்களுக்கு அல்லாஹ் அமானிதமாக வழங்கிய உடன்படிக்கை செய்த திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனைவி நமக்கு கையில் வழங்கியிருக்கிறார் அந்த மனைவியோடு நேசிப்பதுதான் காதலிப்பதுதான் உண்மையான காதல் உண்மையான நேசம் السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم

இந்த நியூஸ் ஐயா இஸ்கான் மஸ்ஜித் இமாமு ஷாஃபிஐ ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய இந்த பேருடைய மஸ்ஜிதில் மாதாந்திர மார்க்க விளக்க நிகழ்ச்சி இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அஹமதுல்லா இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாம் நமது ஓய்வு நேரங்களையும் கூட அல்லாஹுவிற்காக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் பயன்படுத்தி ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹக்கு சுபானகோ தாலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அன்புள்ளவர்களை இன்றைய தலைப்பு உங்களின் மனைவியை நேசியுங்கள் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னைக்கு பிப்ரவரி இத்தனை பத்து பிப்ரவரி பதினாலு என்ன தினம் காதலர் தினம் என்று இன்று பரவலாக மக்கள் எல்லோரும் தமிழகத்தில் மட்டுமல்ல இலங்கையில் மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக பிப்ரவரி பதினாலு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த நாளில் இளைஞர்கள் இளைஞிகள் எல்லோருமே அவர்கள் தங்களுக்கு மத்தியில் அதாவது பொருள்களை வாங்கி கொடுக்கக்கூடிய பூக்களை அதிகமாக வாங்கக்கூடிய இவ்வாறு அதே போன்று கிரீட்டிங்ஸ் கார்டு இப்படி பல பொருட்களை அவர்கள் அவர்கள் யார் தனது காதலன் காதலி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் வருடம் வருடம் காண்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் விதி வில கிடையாது இது ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் இளைஞர்களும் கூட இதில் அந்த இதில் வலையில் சிக்கி இப்படி வாழ்க்கையை கழிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய மார்க்கம் அப்படி ஒரு வழிமுறையை கற்றுத்தருகிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியாக்கள் ஃபுல்லாக அதையே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி மக்கள்கிட்ட காட்டி அறிமுகப்படுத்தி அந்த சிந்தனை இல்லாதவனு கூட சிந்தனைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு மீடியா ரொம்ப வேகமாக வேலை செய்யும் எல்லாம் பிஸ்னஸ் தான் வியாபாரம் தான் அதுதான் முக்கியமான காரணம் ஆனால் சமுதாயம் நாசமாக போயிடும் இளைஞர்கள் இளைஞிகள் நாசமாக போயிடுவார்கள் காரணம் இப்படிப்பட்ட ஒரு நிலை எனவே அன்புள்ளவர்களை நம்முடைய மார்க்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களை உண்மையிலேயே இந்த காதல் நேசம் என்பது தங்களுக்கு அல்லாஹ் அமானிதமாக வழங்கிய உடன்படிக்கை செய்த திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனைவி நமக்கு கையில் வழங்கியிருக்கிறார் அந்த மனைவியோடு நேசிப்பது தான் காதலிப்பது தான் உண்மையான காதல் உண்மையான நேசம் இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்திற்கு பிறகு எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதையும் கூட நம்மில் அதிகமானவர்களுக்கு தெரியவில்லை அதனால் தான் மனைவியோடு பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் அன்றாடம் பிரச்சனைகள் இப்படி அதிகமாகிக் கொள்வதை நம்ம பார்க்குறோம் காரணம் என்னான்னு சொன்னால் அந்த இளைஞன் வந்து எல்லா விஷயங்களையும் படிச்சிருக்கிறான் கற்றுருக்கிறான் பெரிய பெரிய பட்டதாரியாலாம் இருந்திருக்கிறான் ஆனால் திருமணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைக்கணும் மனைவியோடு எப்படி பழக வேண்டும் குடும்பத்தை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்களில் புதியதாக கல்யாணம் முடிக்கக்கூடியவர்கள் அல்லது முடித்தவர்கள் அல்லது பல வருடங்களாக ஆகி பழைய தம்பதிகள் இப்படி யாருமே அதில் அக்கறை செலுத்தாமல் இருப்பதை நம்ம அதிகமாக பார்க்குறோம் அதனால தான் அதிகமான பிரச்சனைகள் வருது தலாக்கு ஹுலா ஒரு காலத்தில் தலாக்குன்றது வராது ரொம்ப குறைவாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலாக்கு அதிகரிக்கிறத பார்க்குறோம் ரொம்ப அதிகமாக வருது அதே போன்று பெண்ணும் சரி ஹுலா கொடுக்கக்கூடிய எனக்கு கணவன் வேண்டாம் என்று ஹுலா என்று சொல்லக்கூடிய அந்த முறையும் கையில் எடுப்பது இன்னைக்கு அதிகமாக போயிடுச்சு என்ன காரணம் எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதோ அந்த வாழ்க்கை முறையை அறியாததின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம சந்திக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் பல மக்கள் தலாக்கு ஹுலா அதிகமாக வர்றதை நம்ம பார்க்குறோம் ஆச்சரியமாக இருக்குது அதிகமாக பல பஞ்சாயத்துகள் தினமும் பஞ்சாயத்து ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தோடு இருப்பவர்கள் இங்கே இருப்பவர்கள் கூட பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்றால் உண்மையிலேயே மனைவியை எப்படி நாம் வழி நடத்துவது மனைவியை எப்படி நேசிப்பது என்பதை நாம் அறியாததன் காரணமாகத்தான் இன்ஷால்லா இந்த உரையில் இறுதியில் சில மனைவியோடு பழக வேண்டிய முறைகளை ஒரு அறிஞர் ஹஸ்ஸான் ஷம்சி பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சில நுணுக்கமான செய்திகளை நமக்கு வழங்கியிருக்கிறார் அதை நான் இன்ஷால கடைசியில் சொல்கிறேன் ஆரம்பமாக அன்புள்ளவர்களை அல்லா சுஹான ஹூத்தால ஆண் பெண் என்ற ஜோடியே படைத்திருக்கிறான் எதற்காக எல்லாம் படைக்கணும் நம்மளை மட்டும் படைக்கல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பின படைப்பினங்களுக்கும் எல்லாம் ஜோடிகள் எல்லாம் படைச்சிருக்கிறான் எதை எடுத்தாலும் ஜோடி இருக்கும் அதே மாதிரி ஆண் என்ற பெண் என்ற ஜோடியெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் ஏற்படுத்தி இருக்கிறான் காரணம் என்ன இந்த இருவர்களும் தேவை உடையவர்களாக இருக்கிறாங்க ஆணு பெண்ணு துணை இல்லாமல் ரெண்டு பேருமே இருக்க முடியாது வாழ முடியாது ஆணுக்கு பெண்ணு தேவை பெண்ணுக்கு ஆணு தேவை இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நல்லா என்ன செஞ்சிருக்கிறான் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருப்பது மிகப்பெரிய அருள் சொல்லுவாங்க மனைவி இல்லாதவன் அவன் அரை மனிதன் என்று சொல்லுவார்கள் மனைவியோடு இல்லைன்னு சொன்னால் அரை மனிதன் தான் அவன் வழிகட்டு போகிறதுக்கு வழி தவறுவதற்கு பல வாசல்கள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மனைவியோடு இருந்தால் அவன் தப்பித்து விடுவான் எனவே அல்லாஹ் குரப்புலமின் இதை பொக்கிஷமாக நமக்கு ஒரு அரணாக பாதுகாப்பாக ஜோடி அல்ல செஞ்சிருக்கிறான் ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த ஜோடியை பற்றி இறைவன் திருமறை குரானில பேசும்போது சூரத்து ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுபகான சொல்கிறான் لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ الله அத்தாட்சிகளில் உள்ளவை தான் உங்களை ஜோடிகளாக படைத்திருப்பது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி உங்களை ஜோடிகளாக படைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று ஏன் அல்லாஹ் ஜோடிகளாக படைத்திருக்கிறான் லி நீங்கள் நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லா இப்படி ஜோடியா படைத்திருக்கிறான் மேலும் பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் அவன் ஏற்படுத்தி இருக்கிறான் இன்ன நிச்சயமாக இந்த விஷயத்தில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய படிப்பினைகள் அத்தாட்சிகள் உள்ளன என்று என்ற சொல்றான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்ல அந்த இடத்துல ஆண் பெண் என்று ஜோடியை படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சின்னு சொல்றான் ஏன் இந்த ஜோடியை படைத்தன் என்று காரணத்தை சொல்லும்போது போது நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்கணும் நீங்கள் அந்த பெண்ணிடம் இருந்து மன அமைதியை நீங்கள் பெறணும் அப்படின்னு எல்லாம் சொல்றான் சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் நான் தான் உங்களுக்கு இருவருக்கு இடையே அன்பையும் பாசத்தையும் நான் வழங்கியிருக்கிறேன்னு சொல்றான் சொல்கிறான் சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் இந்த விஷயத்துல சிந்திக்கிற மக்களுக்கு சிந்திக்காத மக்களுக்கு கிடையாது சிந்திக்கின்ற மக்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் உள்ளன என்று லாகூர் அப்புல் ஆலமே என்ன செய்யறான்னு சொல்கிறான் அப்போ அன்புள்ளவர்களை ஆண் என்ற ஜோடி எல்லாம் படைத்திருப்பது இருப்பது மிகப்பெரிய அருள் அல்லாஹுடைய அத்தாட்சி எனவே இருவரும் நேசத்தோடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுனுடைய ஏற்பாடு இதை தான் நம்ம என்ன செய்யல சிந்திக்கிறது கிடையாது இந்த விஷயத்தை நம்ம சிந்திக்கிறது இல்லை ஏதோ அந்த நேரத்தில் வயசு வந்து கல்யாணம் முடிக்கணும் சூழல் வந்துச்சு பாப்பா அம்மா முடிச்சு வச்சாங்க முடித்தோம் அப்படின்ற ஒரு நிலையில் மட்டும் என்ன செய்யணும் இருக்கிறோம் இன்னும் சில பேர் வந்து கணவன் மனைவி எப்படி விளங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மனைவி என்பவள் அவள் நம்முடைய தேவையை நிறைவேற்றுபவள் அதே போல் நமக்கு ஏதாவது உதவி இருந்தால் அந்த உதவியை செய்யக்கூடியவள் சமையல் செய்வதற்கு துணியை கழுவுவதற்கு வீட்டை சுத்தம் செய்வதற்கு பிள்ளைகளை பராமரிப்பதற்கு இப்படி நம்ம ஒரு மனைவி எப்படி விளங்கியிருக்கிறோம்னா இந்த கோணத்தில் மட்டும்தான் விளங்கியிருக்கிறோம் எந்த கோணத்தில் விளங்கலை இஸ்லாம் மனைவி எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி அணுக வேண்டும் என்று கற்றுத்தருகிறது என்பதை நம்ம கவனிக்கிறது இல்லை முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி அவங்களுடைய மனைவியை விளங்கி வச்சு செயல்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்கிறோம் செயல்படுத்துகிறோம் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்களுக்கு என்ன ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன மனைவி என்பவை வேலை செய்யணும் மனைவி என்பது நம்ம சொல்கிறத கேட்கணும் நமக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் இதோட வாழ்க்கை முடிந்து விட்டது என்று பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய செய்தி தான் ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்றால் அது அல்லாஹுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறது மட்டுமல்ல இந்த நிலையை அல்லாஹு ரப்புல் அலமின் தான் என்ன செஞ்சுருக்கிறா ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அடுத்ததாக அன்புள்ளவர்களை அல்லாஹு இன்னொரு இடத்துல சொல்கிறான் பெண்கள் ஆண்களுக்கு ஆடை ஆண்கள் பெண்களுக்கு ஆடை கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை என்று லாகூர் அப்புல் ஆலமீன் கணவன் மனைவியை வந்து அல்ல ஆடையாக பயன்படுத்துகிறான் இப்போ இந்த ஆடை என்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம விளைவிக்கணும் அல்லா இலக்கிய நடையில் எல்லாம் பேசுகிறான் ஆடை இல்லாமல் மனுஷன் வெளியே வர முடியாது ஆடு அவ்வளோ அவசியம் அறகுறை ஆடையோடும் இருக்க முடியாது அந்த ஆடை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அது வழிவகுக்கும் அந்த ஆடை வைத்து தான் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அதை முடிவெடுக்க முடியும் எனவே ஆடை இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது அந்த ஆடை நம்முடைய உடலுக்கு நம்முடைய மானத்திற்கு எல்லா வகைக்கும் பாதுகாப்பாக அது அரணாக அமைகிறது அதே போன்றுதான் கணவன் மனைவி உடலும் மேனியும் ஆடையும் எப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறதோ எவ்வளவு ஒரு மனிதனுக்கு ஆடை என்பது அவசியமோ அதுபோல கணவன் மனைவி அப்படி இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க வேண்டும் நகமும் சதையும் போன்று இருக்க வேண்டும் ஈருடலாக இருந்தாலும் ஓர் உடல் போன்று இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் இப்படி கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை என்று இஸ்லாம் சொல்கிறது இரண்டு பேரை சரி சமமாக இஸ்லாம் மதிக்கிறது அன்பானவர்களே துரதிர்ஷ்டம் என்னவென்றால் இன்றைக்கு பெரும்பாலானோர் ஆண்கள் கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியை சம்பளம் வாங்காத வேலைக்காரியாகத்தான் பயன்படுத்துகிறாங்க அதிகமானவர்கள் சம்பளம் வாங்காத வேலைக்காரியாகத்தான் நெசிக்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் கேட்டால் பதில் சொல்லணும் இவங்க வான் சொன்னால் வரணும் போன் சொன்னால் போகணும் நில்லுன்னு சொன்னால் நிற்கணும் இப்படி ஒரு அடிமையை போன்று பாவிக்கிறார்கள் பலர் இப்படி பயன்படுத்துறதுனால தான் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தெரு வீதிகளில் சில சந்தர்ப்பங்களில் வந்து நிற்கிறார்கள் சமுதாய தலைவரிடத்தில் போய் முறையிடுகிறார்கள் ஜமாத்துக்களிடம் வந்து எனக்கு இது ஒரு தீர்வை கேட்டுத்தாருங்கள் என்று சொல்கிறார்கள் இப்படி ஒரு நிலையை சமூகத்தில் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக பிரச்சனைகள் முத்தி நம்முடைய பள்ளிவாசலுடைய ஜமாத்துடைய முத்தவழிகளிடத்தில் வந்து முறையிடுவதை பார்க்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இவன் கணவன் கணவனாக வாழலை மனைவியை மனைவியாக கனவு நினைக்கல இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது ஆடை போன்றுன்னு சொல்லுது அல்ல என்ன சொல்கிறான் மனைவியோடு நீங்க சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ இந்த நிலையை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அன்பானவர்கள மனைவி என்பவள் அல்லாஹனுடைய அமானிதம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம கெட்டின மனைவி அது வந்து நம்ம இஷ்டம் போல பயன்படுத்துறது என்றுதோ கிடையாது நாளைக்கு எல்லாம் விசாரணை செய்வான் மனைவி எப்படி வழி நடத்தினால் நம்ம மனைவியை வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் நல்ல நிம்மதியாக வாழ்ந்திருப்பாள் அவர்களுடைய பெற்றோர்கள் நல்ல முறையில் வளர்த்திருப்பார்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் கண் கலங்க விடாமல் பாதுகாத்திருப்பார்கள் நோவினைப்படுத்தாமல் தற்காத்து வைத்திருப்பார்கள் அதே போன்று யாரிடமும் எந்த தேவையும் எதிர்பார்க்காத பத்தினித்தன பிள்ளையாக வளர்த்திருப்பார்கள் ஆனால் கலியாணத்திற்கு பிறகு சிலருடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கையாக போயிடும் மனதளவில் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார்கள் எனவே அன்புள்ளவர்களை அவர்கள் அல்லாஹனுடைய அமானிதம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் சுல்லி சலதா ஈ சொல்லோம் இறுதி ஹஜ்ஜின் போது அவங்க பல லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் பணியாற்றிய அத்தனை விஷயங்களையும் சாராக பிழிந்து உம்மத்திற்கு வழங்குகிறார்கள் அதைத்தான் நாம் இறுதி பேருரை என்று சொல்கிறோம் ஹொத்து ஹஜ்ஜத்தில் வதா என்று நாம் சொல்கிறோம் இறுதி பேருரை அந்த இறுதி ஹஜ்ஜில் இறுதி பேர் ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க அதுதான் இறுதி ஹஜ்ஜி அந்த இடத்துல சஹாபாக்கள் சில முக்கியமான வரிகளை மக்களுக்கு மத்தியில் சமர்ப்பிக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த ஹொத்துபா இந்த பேரூரை நம்முடைய வீட்டில் தொங்க விடப்பட வேண்டும் அவ்வப்போது அதை நினைவு கூறப்பட வேண்டும் அதை மனதிலே நிறுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வரிகள் தான் அந்த இறுதி பேருரை அந்த இறுதி பேரூரில் பல உரைகளை கருத்துக்களை சொல்கிறாங்க அதில் ஒன்று தான் ஒத்தகுல்லாக ஃபின்னிஸா மக்களே நீங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் இத்த கருத்துமோ உன்ன இப்படி நீங்கள் அவர்களை அல்லாஹுனுடைய அமானிதமாக நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் சும்மா கையில் எடுக்கலை அல்லாஹுவினுடைய அமானிதம் நீங்கள் எப்படி உங்களோட சந்தோஷமாக இருக்கிறீங்க அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி வழங்கியதால் ஹலால் இன்னொரு பெண்ணோட சேர்ந்தால் அது ஹராம் உங்களுடைய மனைவியோடு சேர்வது ஹலால் அடுத்தது உங்களுக்கு நன்மை என்று இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்குது அப்போது அல்லாஹுடைய அமானிதமாக நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீங்க அப்போ இந்த ஒரு சிந்தனை ஆண்களுக்கு இருக்கணும் அல்லாஹ்வுடைய பயம் பெண்கள் விஷயத்தில் மனைவி விஷயத்தில் நமக்கு இருக்கணும் இப்படி நம்முடத்துல தக்குவாய் இருக்குமேயானால் அல்லாஹுடைய அச்சம் நமக்கு மனைவி விஷயத்தில் இருக்குமேயானால் மனைவியை நம்ம நல்ல முறையில் எப்படி மார்க்கம் கற்றுத்தருகிறோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம் வழி நடத்துவோம் இது தெரியாததன் காரணமாகத்தான் மனைவிய சரியான முறையில் எப்படி இஸ்லாம் சொல்கிறதோ அந்த முறைப்படி பயன்படுத்தாதனால தான் இருவர்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் பல சச்சரவுகள் பல பிளவுகள் மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அனுதினமும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை பெண்ணு தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கிறாள் நம்முடைய பெற்றோரை விட்டுட்டு இவரை நம்பி வந்துட்டோம் ஆனால் ஒருங்கான ஒரு வாழ்க்கை இல்லை நிம்மதி இல்லை கேட்டது கிடைக்க மாட்டிருக்குது என்னுடைய பேச்சை கேட்குறது இல்லை அடிமை போல என்ன பாவிக்கிறார் என்று மனதளவில் பாதிக்கப்பட்டு பல பெண்கள் இப்படியும் வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள் தாங்க முடியாமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் அடுத்த நிலைக்கு அவள் தள்ளப்படுகிறாள் இப்படி நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படியாவது என்ன செய்து விடுவான் ஒரு பெண்ணை வேணான்னு சொன்னால் அடுத்த பெண்ணை கல்யாணம் முடிச்சிடுவான் அதிகமாக பாதிக்கப்படுவது பாதிக்கப்படுவது பெண்ணுதான் பெண்ணு திருமணம் முடிக்கப்பட்டு திரும்ப மறுமணம் செய்தால் சமுதாயம் வேறு மாதிரி பேசும் சமுதாயம் சும்மா இருக்காது அடுத்த ஒரு கணவர் வருவது என்பது அது வந்து அசாதாரணமானது ஏதோ இவள்கிட்ட பிரச்சனை இருந்ததுனால தான் அவர் விட தலாக்கு விட்டாருன்னு இப்படி சமுதாயம் பேசும் ஆனால் ஆனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படியும் முடிச்சுருவான் இந்த மலட்டு தைரியத்தினால தான் பெண்ணை வந்து அடிமையாக பாவிக்கிறான் எனவே அன்பானவர்களே அன்பானவர்களை ரசூல்ல்லா இலல்லாஹலை செல்லும் அந்த கடைசி பேருள் என்ன சொல்கிறாங்க அல்லாஹுடைய அமானிதத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அல்லாஹுடைய அமானிதம் அமானிதம்னா என்ன உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது ஒரு பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு அந்த பொறுப்பை நீங்கள் தான் வந்து பொறுப்புதாரியாக இருக்கணும் அந்த பொறுப்பில் நீங்கள் குறைவை ஏற்படுத்தக்கூடாது அந்த பொறுப்பை நீங்கள் சிதைத்து விடக்கூடாது அந்த பொறுப்பு நாளைக்கு அல்ல அந்த பொறுப்பை பற்றி விசாரணை செய்வான் சும்மா கிடையாது விசாரணை உண்டு நீங்கள் தனிமையில் இருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாவுக்கு தெரியும் அல்ல அதை நாளைக்கு விசாரிப்பான் இந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும் அன்புள்ளவர்களை இந்த அடிப்படையில் மனைவியோடு நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அறிஞர் சில கருத்துக்களை முன்வைக்கிறார் அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் உண்மையிலேயே இந்த கருத்துகள் மார்க்கத்திற்கு உட்பட்டதாகவும் பொதுவான விஷயங்களை உள்ளடக்கியக்கூடியதாகவும் அதாவது சைக்காலஜி ரீதியில் உல ரீதியில் எப்படி கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அழகாக தெளிவாக அந்த அறிஞர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போனால் நிச்சயமாக பிரச்சனைகள் மிகைக்காது கூடுதலான பிரச்சனைகள் வராது சில சில சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாம் சுருக்கிக் கொள்ளலாம் கண்ட்ரோல் செய்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் அன்புள்ளவர்களை முதலாவது விஷயம் அவர் சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் என்னவென்றால் உங்களுடைய மனைவியை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் முதலாவது விஷயம் என்னவென்றால் உங்களுடைய மனைவி நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் அவங்கள கேவலமாக நினைக்காதீங்க அறிவுல ஒன்றுமே இல்லை ஒன்றுமே தெரியல முட்டாள்தனமாக இருக்கிறா இப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் என்ன செய்யணும் இழிவாக ஆக்க வேண்டாம் ஆக்கிறாதீங்க அப்படி இழிவாக நீங்கள் ஆக்கிறது என்பது அந்த மாதிரி இருந்தால் அவளுடைய கல்பு உள்ளத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சிடும் கணவன் இழிவாக நம்ம நினைக்கிறார் அப்படின்னு அவன் அறிந்தால் அவளுடைய கல்பு அவளுடைய சிந்தனையில் அது உறுதியாக அது பதிவாகிவிடும் உண்மையில் அன்புள்ளவர்களை இந்த இழிவாக கருதுவதில் மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம் என்னான்னு சொன்னால் உங்களுடைய மனைவி கல்பால் மன்னிக்க மாட்டாள் அதாவது உள்ளத்தால் உங்களுக்கு மன்னிக்க மாட்டாள் வெளிப்படையாக நாவும் மன்னித்து விடுவாள் ஆனால் உள்ளத்தில் அது அப்படி பதிவாக தான் இருக்கும் இந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக்கிற வேண்டாம் இந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக்கிற வேண்டாம் சரி எந்த மாதிரி இழிவுகள் எப்படியெல்லாம் இழிவா பெண்ணை மனைவி ஆக்குறது அப்படின்னு சொன்னால் நோவினை கொடுக்கிறது தொல்லை கொடுப்பது அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டுவது அதே போன்று அந்த பெண்ணனுடைய தகப்பனாரையும் தாயையும் சாபமிடுவது மனைவியினுடைய தாய் தந்தையினுடைய பேரை சொல்லி சாபமிடுவது திட்டுவது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி அவளுடைய மானம் விஷயத்தில் சந்தேகிப்பது அவளுடைய மான விஷயத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது இதெல்லாம் அவளுக்கு இழிவை ஏற்படுத்தும் இந்த இழிவை ஏற்படுத்துச்சுன்னா உள்ளத்தில் ரொம்ப உறுதியாக அப்படி படிந்துவிடும் அதுக்கு பிறகு அது போகாது அது சீக்கிரத்தில் அது போகாது இந்த மாதிரி உங்களுடைய மனைவிட்டு நீங்கள் நடக்காதீங்க அழகான கருத்து இப்போ மனைவியை நம்ம இழிவாக்கவே கூடாது இழிவாக்கவே கூடாது கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது அவங்கள சும்மா வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடாது என்று இந்த அறிஞர் சொல்கிறார் இப்போ உண்மையிலேயே அன்புள்ளவர்களை அப்போ இந்த நிலை நம்மிடத்தில் இல்லை என்றால் அந்த மனைவி சந்தோஷமான மனைவியாக இருப்பாள் நமக்கு அமைவாள் எனவே இதை நாம் திருத்திக் கொள்ளணும்